नमस्ते चिल्ड्रन इनकी ग्रेड ग्रेड सेवन को वह नम्बर कैरट वो क्राफ्ट पड़पो कैरट वो फ्लवर मारे फ्लवर वाश मारे वे नम्बर पड़पर ओके कैरट ना नीलमा इतमी मारे कैरट वांगो कैरट और अंजु कैरट वांगो अब ब्रूम स्टिक वो स्टिक वो फ्रेशाएको नम्बर यूस पड़ेकूड़ा तेन मरदे सर नम्बर तुपी ना अलग क्लीन पड़ी वेको ओके இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேரட் வந்து மேல் தோல் இருக்கு இல்லையா அந்த மேல் தோலெல்லாம் கத்தி வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோல் சீவல இல்ல இந்த மாதிரி சீவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சிட்டு இப்போ இந்த கேரட்டோட இந்த இந்த பார்ட்ல இருந்தே நீங்க கட் பண்ணிட்டு வாங்க ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் இந்த இந்த திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி ரவுண்ட் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது நீங்க இந்த கட் பண்றத அப்படியே லைனா அடிக்கிட்டு வாங்க ஏனா நம்ம பெரிய பீஸ்ல இருந்து சின்ன பீஸ்க்கு லைனா தான் நம்ம எடுக்க போறோம் அதனால அப்படியே வெச்சிட்டு வாங்க மிங்கலா போடாம இப்படி வெச்சுக்கோங்க ஓகே இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இங்க இருந்தே பெரிய பீஸ் சின்ன பீஸ்லாம் அப்படியே தனித்தனியா வெச்சுக்கோங்க வச்சிட்டு இப்போ அந்த ப்ரூம் ஸ்டிக்ல இங்க கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த இடத்துல ரொம்ப தின்னா இருக்கறத கொஞ்சம் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க ஓகேயா உங்களுக்கு தேவையானது போறோம் இப்போ நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம்னா கீழே ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும் அப்போ கீழே வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா இந்த பெரிய பீஸ் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணால் பெரிய பீஸை கீழே வச்சுக்கோங்க இதில் ஹோல்ஸ் போட்டு இதில் போட வரலன்னா நீங்கள் ஊசி வச்சு போட்டு கூட வச்சுக்கலாம் இந்த இவ்வளோ இடம் வேணும் இங்கே நம்ம இதில் வைக்கிறதுக்காக இப்படி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் இடம் விட்டு விட்டு நீங்கள் கோர்த்துக்கோங்க பெருசுலேருந்தே சின்னதாக அந்த லைனாக கோர்த்துட்டுவாங்க இது மாதிரி ஒரு 10 குச்சியில கேரட் நிறைய கட் பண்ணி வெச்சிட்டு ஒரு 10 குச்சி பொரி வெச்சுக்கோங்க அப்புறம் மொத்தமா ஒரு फ्लावर வாஷ் பீங்கான்ல எல்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து ஜாடி மாதிரி இருக்குறது பார்த்து எடுத்துக்கோங்க ஃபிளாட்டா இருக்குறதுல எல்லாம் கீழே விழுந்துரும் கொஞ்சம் ஹைட்டா இருந்து ஜாடி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளதை எடுத்துட்டு அப்புறம் சின்னது வர வர சின்னது பீஸ் எல்லாம் சொரிக்கோங்க ரவுண்ட் சின்ன ரவுண்ட் இருக்கும் இல்லையா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வச்சுக்கோங்க சின்ன ரவுண்ட் சொரிக்கோங்க இப்படி எவ்வளவு சொருக முடியுமோ லாஸ்ட் வரும்போது சின்ன பீஸ் வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான கேரட் அப்படி சொரி வச்சுக்கோங்க அழகா இருக்கும் இந்த கேரட்டை ஃப்ளவர் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் ஓகேயா ஃப்ளவர் மாதிரினா நான் என்ன சொல்றேன்னா இந்த கேரட்ல இந்த பக்கம் இப்படி சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது फ्लावर ஷேப்ல வரும் டி அது மொத்த கேரட்டையும் வச்சிட்டு நீங்க கட் பண்ணா போறோம் வந்துரும் ஓகே இது மாதிரி फ्लावर மாதிரி வரும் பாருங்க இப்படியும் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து மொத்த கேரட்ல இப்படி லைனா நீங்க கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நாலு இடத்துல இப்படி லைனா கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த फ्लावर வரும் அதுக்கு அப்புறம் வட்ட வட்டமா வெட்டணும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் வட்டமா வெட்டும்போது இப்படி எடுத்துக்கோங்க 1 2 ஒரு நாலு இடத்துல இது மாதிரி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி கார்விங்லலாம் இது வரும் இப்போ இதை வட்டமாக வெட்டும்போது பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளவர் வருது பாருங்கள் பாருங்கள் ஓகேயா இந்த ஃப்ளவர் பீஸையும் இது மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ நான் இதை ஜாயின் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு பாட்டிலில் நான் இது ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பீங்கானில் ஃப்ளவர் பாட்டெல்லாம் இருக்கும் பாருங்கள் அழகாக ஜாடி மாதிரி ஹைட்டாக இருக்கிறத எடுத்துக்கோங்க இந்த ஃப்ளவருக்கு வந்து ஹைட்டாக இருக்கிறது தான் வேணும் ஓகேயா உள்ள வெயிட்டுக்காக நான் தண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணி வச்சால் தான் அது வெயிட்டாக நிற்கும் ஓகேயா இப்போ நம்ம கட் பண்ணி நான் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அரை அடி ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த பாட்டில் எங்கே நிற்கும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ஈக்கல் விட்டுட்டு தான் இந்த இதை சொருவுறீங்க இதை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க இது டெக்கரேஷனுக்காக நீங்கள் லீஃப் கூட ஏதாவது அழகான லீஃப் இருந்தாலும் வச்சுக்கலாம் விழாமல் அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த பாட்டில் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே மேலே வெயிட் ஏறும்போது கீழே விழுந்துடும் கீழேயும் விழக்கூடாது இது வந்து வீட்டில் ஒரு கார்னரில் நீங்கள் டெய்லி கூட அப்பப்போ கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்னு நம்ம கார்விங் மாதிரி சின்னதாக பண்ணுறோம் அப்படின்னாலும் டேபிளில் சின்ன அலங்காரமாக வச்சுக்கலாம் ஓகேயா இது ஈவினிங் ஆனால் நீங்கள் இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி இந்த குச்சியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்ததுனால இது நமக்கு தூக்கி தான் போடணும் கிடையாது இதை சாப்பிட்டுக்கலாம் அழகாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இருந்தால் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ அழகுக்காக நான் இந்த லீஃப் வச்சுக்கிறேன் இது வேணும்னா வச்சுக்கலாம்
ஓகேயா? சிம்பிள் கிராஃப்ட்டை நமக்கு வீட்டில் யூஸ்ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம், திருப்பி இந்த கேரட்டை யூஸ் பண்ணவும் செய்யலாம். ஓகே சில்ட்ரன், இப்போ இது உங்களுக்கு வேணான்னா இந்த குச்சியை உடச்சி கூட எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா நிற்கிது. ஓகே சில்ட்ரன், அழகாக இருக்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.